லடாக் எல்லை மோதல் விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா இடையே தூதரக மட்டத்திலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த பதினைந்தாம் தேதி இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் சீனாவின் தரப்பில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லையில் மீண்டும் சீனா அத்துமீறினால் உரிய பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையே ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் கடந்த ஆறாம் தேதி பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட்டது வேண்டும் என்று இந்தியா தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது இந்தியாவுடன் மேற்கொண்டு மோதலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்துள்ள சீனா எல்லை பதற்றத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ளவும் ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்நிலையில் நேற்று இந்தியா சீனா இடையே தூதரக அளவில் நேற்று முதன்முறையாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் நவீன் ஸ்ரீபத்சவா மற்றும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் எல்லை மற்றும் கடல் விவகாரத்துறை இயக்குநர் ஜியாங்கோவோ கோவோ ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர் லடாக் எல்லையிலிருந்து படைகளை விலக்கிக் கொள்வது என்று ஏற்கனவே ஒப்புக் பட்டுள்ளதை விரைவுபடுத்த இருதரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது எல்லைப் பிரச்சனையை அமைதியாக தீர்ப்பது தொடர்பாக தூதரகம் மற்றும் ராணுவ மட்டங்களில் தகவல் தொடர்புகளை தொடர்ந்து பராமரிக்க இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளின் நலன்களுக்காக எல்லையில் அமைதியை கட்டிக்காப்பது அவசியம் என்று சீன தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்